அதாவது வந்து திட்டங்களை கொடுப்பதன் மூலமாக எப்போது சிஏஜி ரிப்போர்ட் எல்லாம் பாராட்டி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். சிஏஜி ரிப்போர்ட் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதானிக்கு 7 ரூபாய்க்கு ஏன் கொடுத்தீர்கள் என்ற கேள்விதான் நாட்டு மக்கள் முன்னால் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 5 ரூபாய்க்கு கொடுத்தார்கள், நீங்கள் ஏன் 7 ரூபாய்க்கு கொடுத்தீர்கள்? அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். இவற்றை குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் சிஏஜி ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. மின் பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்வது வாடிக்கை. ஆனால் அது எந்த முறையில் கொள்முதல் செய்யப்படுகிறது, எத்தனை ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது, என்ன விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அதிக விலைகளுக்கு நீண்ட காலத்திற்கு கொள்முதல் செய்கின்ற பொழுது ஒட்டு மொத்தமாக மின்வாரியத்திற்கு இழப்பு ஏற்படுகிறது. அதைத்தான் நம்முடைய மாண்பு உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். நீங்கள் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் குறைந்த காலத்தில் அவசர தேவைகளுக்கு கொள்முதல் செய்வது, ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டது 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என அதிக விலை கொடுத்து நீண்ட கால கொள்முதல் செய்யப்பட்டதால் சந்தை விலையில் வருகின்ற ஆண்டுகளில் அந்த யூனிட் உற்பத்தியினுடைய விலைகள் குறையும் என்று தெரிந்தே நீண்ட ஆண்டுகளுக்கு கொள்முதலுக்கு டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டதால் மின்வாரியம் இழப்பை சந்தித்திருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து. மாண்பு உறுப்பினர் பரந்தாமன். பெருமைமிக்க இந்த சட்டமன்றத்தில் திருவுருவ படங்களாக பல தலைவர்கள் நிலை பெற்றிருக்கிறார்கள். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார்கள், ஆனால் அவரோ ஊரையே கோயிலுக்குள் கொண்டு போக நினைத்தவர். அவர்தான் நம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். இந்த மகத்தான மண்ணுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தமிழ்தாயின் தலைமகன். நாம் கக்கத்தில் இடுக்கிய கைத்தறி துண்டை பொன்னாடையாக்கிய போர் வீரன் அவர் மட்டும் பொன்னாடையாக்கிய போர் வீரன். மாநில சுயாட்சியின் உரத்த குரலாக சமூக நீதியின் தலைமகனாக திகழ்ந்த அவரோ காரல் மார்க்ஸின் கார்பன் காப்பி. ஆனாலும் ஒரு அதிசயம், அவர் எப்போது பிரதி எடுத்தாலும் அது அத்தனையும் கருப்பு சிவப்பாகவே தெரிகிறது. அவர் இரு குவளை ஏனென்று கேள்வி கேட்ட திருக்குவளை தேரோட்டம், சர்க்கர நாற்காலையில் அமர்ந்து கொண்டே அசோக சக்கரத்தை சூழ வைத்த அரசியல் அச்சாணி, இன்னும் நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழ் அறிஞர் நம் கலைஞர், இம்மூவரின் திருவுருவப் படங்கள் நமக்கெல்லாம் உந்து சக்தியாக விளங்கி உத்வேகத்துடன் உழைத்திட ஊக்கம் தந்து கொண்டிருக்கிறது. இனமான பேராசிரியன் வணங்குகிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நம்மிடையே இல்லை என்கின்ற எண்ணம் சிறிதும் ஏற்படா வண்ணம் உழைப்பின் முழு வடிவமாக, பொறுமையின் உயர் சிகரமாக, தலைமை பண்புக்கு முதன்மை எடுத்துக்காட்டாக, தொண்டுள்ளத்தால் கடைகோடி மக்களுக்கும் துணை நின்று நம்பிக்கை தருகிறவராக, இந்தியாவின் முதல்வர்களில் முதல்வர் என நாடும் ஏடும் போற்றும் வகையில் நல்லாட்சி வழங்கி வரும் நம் கழகத் தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வரே, உனக்கு கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். சென்னை என்றால் எழுமூர், இப்பொழுது நான் சொன்னது போல எழுமூர். ஆனால் அந்த சென்னை எழுமூர் ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையத்திற்கு தலைவர் கலைஞர் அவருடைய பெயரை நம்முடைய அரசு சூட்டப்பட வேண்டும் என்கின்ற இந்த பணிவான வேண்டுகோளை நான் தங்கள் வாயிலாக நம்முடைய முதல்வருக்கு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டத்துறை மானியத்தில் பேச அனுமதி அளித்த முதல்வருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு திட்டங்களை மட்டும் தீட்டவில்லை, நல்ல சட்டங்களையும் தீட்டியுள்ளது. பொது நுழைவுத் தேர்வு ரத்து, சிறுபான்மையினருக்கு 3.5 தனி இடஒதுக்கீடு, அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டம், அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு. ஏன் இந்த கூட்டத்தொடரிலே கூட பத்திரப்பு பதிவு துறையில் மிக சிறப்பான 2 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் நம் அரசு ஆடு வெட்டவோ கோடி வெட்டவோ தடை செய்வதற்கோ எஸ்மா டஸ்மா போன்ற சட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களையும் இயற்றிய அரசு நம்முடைய அரசு அல்ல. மக்களுக்கு எப்பொழுதும் பயன்படுகிற சட்டங்களை இயற்றிய வரலாறு மட்டும்தான் உண்டு. அண்மையில் பாரத பிரதமரை சந்தித்த நம் முதல்வர் அவர்கள் தமிழ் மொழியை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வடக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியமைக்கு என் நெஞ்சான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, மிக விரைவில் இது நடைமுறைக்கு வரும் வகையில் அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம், கேரளம், மிசோராம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பஞ்சாப்,
சத்தீஸ்கர் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு சிபிஐ மாநில அரசின் அனுமதியுடன் தான் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்னும் முடிவை எடுத்துள்ளது. அதேபோல் தமிழக அரசும் ஜெனரல் கன்சர்ன் என்னும் முறையை ரத்து செய்து மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு இனி தமிழக அரசின் அனுமதியோடு தான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை இந்த அவையில் கொண்டு வர நான் வேண்டுகிறேன். உச்சநீதிமன்றத்தினுடைய கிளையை தமிழகத்தில் அமைத்திட நடவடிக்கை எடுக்க நான் வேண்டுகிறேன். முதன் முதலில் 1990 தான் தலைவர் கலைஞர் அவர்களால் வழக்கறிஞர்களுடைய சேமநல நிதி அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. அது இன்றைக்கு 700,000 தரப்பட்டு வருகிறது. அவற்றை 1,000,000 உயர்த்தி தர நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர்கள் பயிற்சி பெற திறம்பட வழக்குகளை நடத்திட ஜுடிஷியல் அகாடமி போன்று லா அகாடமி ஒன்றை தமிழ்நாட்டில் நிறுவிட நான் வேண்டுகிறேன். இது போன்ற ஒரு நிலை கோவா மாநிலத்தில் இருப்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் பல மாவட்டங்களில் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ள என்றாலும் கூட, ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளது போல வழக்கறிஞர்கள் அறை லா சாம்பர்ஸ் அந்நீதிமன்றங்களில் இல்லை. எனவே மாவட்ட சார்பு மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் அறை கட்டித்தரப்பட வேண்டும் என வேண்டுகிறேன். எல்லா மாவட்ட நீதிமன்றங்களிலும் ஒரு முதலுதவி மையம் மருத்துவ உதவிக்கென ஒரு மெடிக்கல் டிஸ்பென்சரியை அமைக்க வேண்டுகிறேன். வழக்கறிஞர்களுக்கு வீடு கிடைப்பதில்லை, அதற்கு நானே ஒரு உதாரணம். எனவே அஃபோர்டபுள் பிரைஸில் வீடு வழங்கும் திட்டத்து ஒன்றை அரசு வகுக்க நான் வேண்டுகிறேன். ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் சிஸ்டம் நமது அரசை ஆல் இண்டியா ஜுடிஷியல் சிஸ்டம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர முற்படுகிறது. அவற்றை நமது அரசு கடுமையாக எதிர்க்க வேண்டும். ஆல் இண்டியா ஜுடிஷியல் சிஸ்டம் என்பது இன்றைக்கு நீட் சட்டத்தை போன்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சட்டம். அந்த ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் இந்திய அளவில் ஒரு தேர்வு நடத்தி பீகாரில் இருக்கிறவர் தேர்வு எழுதி இங்கு இருக்கக்கூடிய பெரியகுளம் மேஜிஸ்ட்ரேட்டாக வரக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்கிறது. எனவே அவற்றை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், அவற்றை நாம் தடுக்க வேண்டும். தமிழ்நாடு ஊராட்சி சட்டங்களில் 205 பிரிவை பயன்படுத்தி தவறு செய்த ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் நாம் நடவடிக்கை எடுத்துக் கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சில தீண்டாமை பழக்கத்தின் காரணமாக தேசிய கொடியை கூட ஏற்ற முடியாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பத்திரிகையிலே செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் தடுக்கப்பட வேண்டுமென்றால் ஊராட்சி சட்டத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்கிற பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பதவியை இழப்பார்கள் என்ற ஒரு சரத்தை கொண்டு வந்தால் இத்தகைய குற்றங்கள் நடப்பதை தடுக்க முடியும். வழக்கறிஞர்களுக்கு மருத்துவ குழு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த நான் வேண்டுகிறேன். உயர்நீதிமன்றத்தின் அருகிலேயே ஸ்டாஃப் கெஸ்ட் ஹவுஸ், இது எதற்காக நான் கேட்கிறேன் என்றால், முக்கியமான விஷயம், உயர்நீதிமன்றத்தின் அருகிலே ஸ்டாஃப் கெஸ்ட் ஹவுஸ் கேட்பதற்கான காரணம், பிற மாவட்டங்களிலிருந்து கீழ்நிலை அரசு ஊழியர்கள் எல்லாம் சென்னைக்கு கவர்மெண்ட் பீடரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பதற்காக நீதிமன்றத்திலே வந்து வழக்குகளை நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் தங்குவதற்கு இடமில்லாமல் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய டிஏடிஏவை வைத்து கொண்டு அவர் ஒரு நாள் தங்கி வழக்குகளை நடத்த முடியவில்லை. எனவே உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் தங்கி அரசு வழக்கறிஞர்களை சந்தித்து கவுண்டர் அஃபிடேவிட்களை வெட் பண்ணி செய்து கொண்டு பணிகளை விரைவாக முடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு 7 சட்டக்கல்லூரிகளை மிகுந்த அவசரகதியில் அக்கல்லூரிகளுக்கு தேவையான உட்கடைப்பு வசதிகள் எதுவும் உருவாக்காமல் இந்திய பார் கவுன்சில் இணைப்பும் அனுமதியும் பெறாமல் அப்ளிஷன் பெறாமல் தொடங்கியது. இதனால் இக்கல்லூரியில் சேர்ந்து பயிலும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குரியாக மட்டுமில்லாமல் போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு நியமிக்கப்படாமல் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமல் முதுநிலை வகுப்பை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர் இல்லாமல் இந்த கல்லூரியெல்லாம் ஊருக்கு வெளியே இருப்பதனால் போதிய கனெக்டிவிட்டி இல்லாமல் அடிப்படை வசதிகளில் கம்ப்யூட்டர் லைப்ரரி போன்ற வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. இறுதியாக ஒன்றே ஒன்று முக்கியமான ஒன்றை நான் சொல்லிவிட்டு அமைய விரும்புகிறேன். சட்டத்துறையின் சார்பில் சட்டச்சொல் அகராதி ஒன்று வெளியிடப்பட வேண்டும். ஜஸ்டிஸ் மகாராஜன் தலைமையில் தமிழ்நாடு சட்டத்துறை ஆட்சி மொழி ஆணையம் அமைக்கப்பட்ட போது சட்டச்சொல் அகராதி ஒன்று வெளிவந்துள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தாலும் சட்டத்தமிழ் அகராதி ஒன்று வெளியிடப்பட்டு வருகிறது. இவை இரண்டும் முக்கியமானவை என்ற போதும் முழுமையானவைகள் அல்ல. புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் சட்டத்துறை சார்பில்
சட்டம் மற்றும் நிர்வாக சொற்களஞ்சியம் ஏறக்குறைய 1400 பக்கம் அளவிலே வெளியிடப்பட்டுள்ளது. அதன் முன்மாதிரியாக கொண்டு விரிவான ஒரு சட்டச்சொல் அகராதியை தமிழ்நாடு சட்டத்துறை வெளியிட வேண்டும். முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவரால் வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சட்ட பாடங்களுக்கான தமிழ் பாட நூல்களை அவசர அவசரமாக அரைகுறையாகவும் ஏகப்பட்ட அச்சுப்பிழைகளுடன் வெளியிடப்பட்டது. அந்த குறைகளை நீக்கப்பட்டு திருத்திய பதிப்புகளை வெளியிட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.